சமூக வலைதளம் முக்கியமா வாட்ஸ்அப்ல பயன்படுத்தி காவல்துறை அவதூறாக பேசுறதும், காவல்துறைக்கு கொலை மிரட்டல் விடுறதும், சமுதாயத்துல ஜாதி பிரச்சனையே சமூக நல்லிணக்கமா இருக்கக்கூடிய சமுதாயத்துல வந்து ஜாதி பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய லெவலுக்கு தூண்டும் விதமாக பேசிய சேர்ந்த மரத்தை சேர்ந்த ஒரு சட்டத்துக்கு முரண்பட்ட இளம் சிறார். அவருக்கு வந்து 18 வயசுக்கு குறைவான வயசு தான், சின்ன பையன். அவர் அவரை பத்தி புகார் வந்த உடனே நாங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணோம். சேந்தமரம் போலீஸ் ஸ்டேஷன்ல 115-17 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதன் பிறகு அந்த வீடியோ ஆதாரத்தை வைத்து நாங்கள் வந்து தனிப்படையை அமைத்து தேடி வந்திருந்தோம். வீடியோல ஒரு இடம் சொல்லியிருந்தாரு, அந்த இடம் தவறான இடம், அவருடைய அட்ரஸ் எல்லாமே தவறான இடம், சவால் இருந்தால் பிடிச்சுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த இடம் எல்லாம் தவறான இடம். தனிப்படையை அமைத்து தேடி வந்த நிலையில் அவரை வந்து கடைசியாக வந்து பிடித்து இப்பொழுது வந்து கைது செய்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு அவங்களுக்கு அமைச்சிருக்கோம். இவர்களை குற்றவாளி என்று சொல்லக்கூடாது, சட்டத்துக்கு முரண்பட்ட இளம் சிறார்கள், 18 வயது குறைவாக இருப்பதால். அதனால அவர்களை பற்றிய டீட்டெயிலும் எங்களால் வந்து கொடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட் நான் இல்லை, போலீஸ் இது ஜெனரலா போலீஸை பத்தி மிரட்டி இருக்காரு. என் வீட்டுக்கு வந்து பாரு, எதுனாலும் வந்து பாருங்க. அதனால வந்து ஏன்னா இது பொதுவாகவே பொதுப்படையாவே என் வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முடியுமா அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. ஜெனரலா இது காவல்துறையை பத்தி சொல்லியிருக்காரு, அதனால வந்து காவல்துறையில இருந்தா புகார் வாங்கி. ஒரு முறை பேச பல முறை யோசி. ஓகேவா? தேவையான